video we have learned about beam, types of load, shear force diagram and bending moment diagram. The first one, what is beam? Beam is a horizontal member. It is carries the load applied laterally to the beam axis. Beam is a horizontal member, load applied to the lateral axis. So beam அப்படிங்கிறது ஒரு horizontal member, இது வந்து லோடை வந்து கேரி பண்ணும். Next, types of beam, first one cantilever beam, second one simply supported, third one overhanging, fourth one fixed beam, fifth one continuous beam, sixth one propped beam. First one cantilever beam, one end fixed, another end free to the atmosphere. Simply supported beam, both end are supported, A and B point is support, the point A and B is a roller or hinged support. Any support are provided in simply supported beam. So next one, overhanging beam, the point A and B is a supports and the overhang to left side or right side of the beam. Fixed beam, both end are fixed, A and B point is fixed, A point to B point fixed or another in a fixed beam. So next, continuous beam, the support will be provided continuously. சப்போர்ட் வந்து தொடர்ச்சியாக நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொன்னோன்னா அதை கண்டினியூஸ் பீம், ஏபிசிடிஇ அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து சப்போர்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்டு பீம். ஸோ கேன்டிலிவர் பீம் உடைய எக்ஸ்டென்ஷன், கேன்டிலிவர் பீமுடைய மாடிஃபிகேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ப்ராப்டு பீம் அப்படிங்கிறது ஏ பாயிண்ட் ஃபிக்ஸ்டாகவும் பி பாயிண்டில் ஏதோ ஒரு சப்போர்ட் ரோலர் ஆர் ஹெஞ்சிடு சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதை ப்ராப்டு பீம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் பீம் அப்படிங்கிறது மொத்தம் ஆறு பீம்ஸ் இருக்குது, கேன்டிலிவர் பீம், சிம்பிளி சப்போர்ட் பீம், ஓவர் ஹேங்கிங் பீம், ஃபிக்ஸ்டு பீம், கண்டினியூஸ் பீம் அண்ட் ப்ராப்டு பீம். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் லோடு அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் பாயிண்ட் ஆர் கான்சன்ட்ரேட்டட் லோட், செகண்ட் ஒன் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட், தேர்ட் ஒன் யூனிஃபார்ம்லி வேரிங் லோட், ஃபோர்த் ஒன் பேராபாலிக் லோட், ஃபிஃப்த் ஒன் கப்பிள். ஃபஸ்ட் ஒன் பாயிண்ட் லோட் ஆர் கான்சன்ட்ரேட்டட் லோட், the load is applied particular point is known as point load. லோடு வந்து ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் ஆக்ட் ஆகிறத தான் நம்ம பாயிண்ட் ஆர் கான்சன்ட்ரேட்டட் லோடுன்னு சொல்கிறோம். ஸோ லோடு ஃபுல்லாகவே ஒரே பாயிண்டில் கான்சன்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணுறது பாயிண்ட் லோடு. யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு அப்படிங்கிறது த பீமுடைய என்டையர் லென்த்துக்கும் யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆனிச்சு, இல்லை சம் டிஸ்டன்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆனிச்சு அப்படின்னு சொன்னோம்னா அதை யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு அப்படின்னு சொல்லுவோம். The load will be distributed uniformly some distance or entire span of the length of beam is known as UDL. Next, uniform varying load. Uniform varying load, the load will be uniformly increase or decrease is known as uniformly varying load. The load uniforma distribute aagumbodhu யூனிஃபார்ம்லி வேரிங் லோட் அப்படிங்கிறது யூனிஃபார்மாக வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லைன்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோடு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ ஒன்று எதர் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ், இன்க்ரீஸ் ஆகிட்டு போகலாம் இல்லைன்னா குறைஞ்சிட்டே வரலாம், அதை யூனிஃபார்ம் வேரிங் லோடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பேரபாலிக் லோடு. ஸோ பேரபாலிக் லோடு அப்படிங்கிறது இட்ஸ் அ பேரபாலிக் ஃபார்மேஷன், பேரபாலாக எப்படி இருக்கோ அதே மாதிரி நமக்கு லோடு வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் ஆகிறத பேரபாலிக் லோடு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த லோடு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் வந்து டு ஃபார்ம் அ பேரபாலிக் ஷேப், ஷேப் ஆஃப் லோட் இஸ் பேரபாலிக் லோட். நெக்ஸ்ட்டு கப்பல். கப்பல் இஸ் நத்திங் பட் ஒன்லி மூமெண்ட் கன்சிடர் ஆர் மூமெண்ட் ஒன்லி ஆக்ட் இன் த பீம் இஸ் கப்பல். ஒரு பீமில் வந்து மூமெண்ட்டு மட்டும் அப்ளை ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா அதை என்னென்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்பல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து நமக்கு ஃபோர்ஸ், ஷியர் ஃபோர்ஸ் வந்து கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை, வெறும் பெண்டிங் மூமெண்ட்டை மட்டும்தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் லோட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபைவ் டைப்ஸ், ஃபஸ்ட்டு பாயிண்ட் லோட், யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோட், யூனிஃபார்ம் வேரிங் லோட், பேரபாலிக் லோட் அண்ட் கப்பல். நெக்ஸ்ட்டு சாகிங் அண்ட் ஹேகிங். ஸோ ஒரு பீமுடைய டிசைன்னே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோடு அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது பெண்ட் ஆகணும்.
ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கிறது என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாகிங். ஸோ அதை வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லோடு அப்ளை பண்ணும்போது ஒரு பீம் பெண்ட் ஆகுது, பாசிட்டிவாக வளையுது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதை சாகிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சாகிங் அப்படின்னு சொன்னால் ஸ்மைல் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். ஸோ இப்போ பாசிட்டிவ், எப்போதுமே பாசிட்டிவாக வரக்கூடியது எல்லாமே சாகிங். பீம் வந்து பாசிட்டிவாக வளையிறத சாகிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிறத ஹேகிங் அப்படின்னு சொல்கிறோம். சாகிங் அண்ட் ஹேகிங் பார்க்கும்போது, ஸோ அதில் ஒரு சப்போர்ட் ரெண்டு ஏ அண்ட் பி சப்போர்ட் இருக்குது. பீம் வந்து பாசிட்டிவாக பெண்ட் ஆகிருக்கு. ஸோ மேலே லோடு அப்ளை பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து பெண்ட் ஆகணும். ஸோ இது தான் வந்து சாகிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே லோடு அப்ளை ஆகும்போது பீம் வந்து கீழே வளையணும். ஸோ இது தான் வந்து சாகிங். ஹாகிங் அப்படிங்கிறது இதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன் தான் ஹேகிங். ஸோ இதை வந்து சாகிங் அண்ட் ஹாகிங் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறது ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங்மெண்ட் டயக்ராம். ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங்மெண்ட் டயக்ராம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் ஆர் கான்ஃபிகரேஷன் டயக்ராம். ஸ்பேஸ் டயக்ராம் அப்படிங்கிறது கிவன் பை தி ப்ராப்ளம். கொஷின்லேயே நமக்கு டேட்டாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி ஒரு ஸ்பேஸ் டயக்ராம் ஆர் கான்ஃபிகரேஷன் டயக்ராம் வந்து ட்ரா பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் டயக்ராம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது கேன்டிலிவர் பீமில் பாயிண்ட் லோட் அட் ஃப்ரீ எண்டில் ஆக்ட் ஆகிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் ஒன்லி கன்சிடர் ஆர் டேக் ஃபோர்ஸ் ஒன்லி. த ஷியர் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் யூனிட் வந்து கிலோ நியூட்டன் ஆர் நியூட்டன். ஸோ கரஸ்பாண்டிங் ப்ராப்ளத்துக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ். ஸோ ஷியர் ஃபோர்ஸ் அப்ளை ஆகும்போது அதனுடைய லோடுனால ஃபோர்ஸ்னால டயக்ராம் வந்து அப்வர்டாக இன்க்ரீஸ் ஆகுது. திருப்பி ஹரிசான்டலாக ஃபிக்ஸ்டு பீம் வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர், ஃபிக்ஸ்டு எண்டு வரைக்கும் ட்ராவல் ஆகுது, தென் க்ளோஸ்ட் ஆகுது. ஸோ ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் ஒன்லி கன்சிடர் ஆர் டேக் மூமெண்ட் ஒன்லி. ஸோ பெண்டிங் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் யூனிட் கிலோ நியூட்டன் மீட்டர். இட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, வேறு எதுவும் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இந்த ஒரு ஃபார்முலா நமக்கு கிளாரிட்டியாக தெரிஞ்சது அப்படின்னு சொன்னாவே எல்லா பெண்டிங் மூமெண்ட் கால்குலேஷனையும் சால்வ் பண்ணிட முடியும். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, பெண்டிங் மூமெண்ட்ஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஸோ இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்க டயக்ராமுக்கு பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் எப்படி வந்திருக்கு. ஸோ கேன்டிலிவர் பீம் அப்படிங்கிறனால பீம் வந்து பெண்ட் ஆகிறது நெகட்டிவ் டைரக்ஷன். ஸோ நெகட்டிவில் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் டயக்ராமு. ஸோ வெறும் பாயிண்ட் லோட் மட்டும் ஆக்ட் ஆகிருக்கனால இன்க்ளைன் லைன். ஸோ இதில் சம் பேசிக் கான்செப்ட் தெரியணும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம்ஸ். ஸோ அந்த பேசிக் கான்செப்டில் ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் லோடிங். டைப்ஸ் ஆஃப் லோடிங்கில் ஆல்ரெடி நம்ம பார்த்த லோடிங் தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் லோட், யூடிஎல், யூவிஎல் அண்ட் பேரபோலிக். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் லோட் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் ரெக்டாங்குலர் ஆர் ஹரிசாண்டல் லைன் ஆர் வெர்டிக்கல் லைன் அப்படின்னு சொல்லலாம், ஆர் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமில் வரக்கூடியது ரெக்டாங்குலர்னு சொல்லலாம் ஆர் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராமாக இருந்தால் இன்க்ளைனில் இன்க்ளைன் லைன் வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு யூடிஎல். யூடிஎல் அப்படின்னா இன்க்ளைன் லைன் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமுக்கு. பெண்டிங் மூமெண்ட் டயக்ராமாக இருந்தால் பேரபோலிக். நெக்ஸ்ட்டு யூவிஎல், யூனிஃபார்ம் வேரிங் லோட். யூனிஃபார்ம் வேரிங் லோடில் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம்னா பேரபோலிக், பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம்னா தேர்ட் டிகிரி பாலினாமினல். ஸோ நெக்ஸ்ட்டு பேரபோலிக் லோட். பேரபோலிக் லோட் அப்படின்னு சொன்னோம்னா க்யூப் ஆர் தேர்ட் டிகிரி பாலினாமினல் ஃபார் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் ஃபோர்த் டிகிரி பாலினாமினல். ஸோ இது பேசிக்காக இந்த டேபிள் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லா ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் எல்லாத்தையும் வரைகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம், பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வரையணும் அப்படின்னு சொன்னால் இந்த பேசிக் டேபிள். ஸோ பாயிண்ட் லோடாக இருந்தால் ஷியர் ஃபோர்ஸில் என்ன லைன் வரும், பெண்டிங் மூமெண்ட்டில் என்ன லைன் வரும். ஸோ அதே மாதிரி யூடிஎல்லாக இருந்தால், யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடாக இருந்தால் ஷியர் ஃபோர்ஸில் இன்க்ளைன் லைன், பெண்டிங் மூமெண்ட்டில் பேரபோலிக். யூவிஎல் பேரபோலிக் லோடாக இருந்தால் பேரபோலிக், யூவிஎல் யூனிஃபார்ம் வேரிங் லோடாக இருந்தால் பேரபோலிக் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம், பெண்டிங் மூமெண்ட்டில் தேர்ட் டிகிரி பாலினாமினல். ஸோ பேரபோலிக் லோடாக இருந்தால் தேர்ட் டிகிரி பாலினாமினல் ஷியர் ஃபோர்ஸ், பெண்டிங் மூமெண்ட் ஃபார் ஃபோர்த் டிகிரி பாலினாமினல். ப்ராப்ளம் டிரா தி எஸ்எஃப்டி அண்ட் பிஎம்டி ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் ஃபார் கேன்டிலிவர் பீம் இஸ் அ லென்த் 5 meters அண்ட் கேரிஸ் பாயிண்ட் லோட் அட் ஃப்ரீ எண்ட் 5 kN அண்ட் யூடிஎல் இஸ் 10 kN ஃபார் 5 meters லென்த். ஸோ என்டையர் லென்த் ஆர்
whole length of the beam. So inge provide panirka datas, first cantilever beam abdingadhu first data, second cantilever beam ode length 5 meter, third point load and udl rendu load vandu act avudhu. So idha nama use panni first varayakudiya idu space diagram or configuration diagram. So first draw the cantilever beam. So one end fixed, another end freely to the atmosphere. So A is a fixed point, B is a free point. So next, point load acting at free end. So here draw the point load 5 kN, symbol capital W. Then next, UDL, uniform distributed load 10 kN for 5 meter length. So whole length 5 meter da. So 10 kN abdingadhu whole length ku me uniform ah distribute a irukku. So in the symbol vandha nama draw panirukom. So UDL oda value small w, UDL oda value small. So idhu da space diagram. So idhula most important point load abdingadhu w ngra symbol la eduthirukom, adanoda unit vandu kN. UDL abdingadhu small w, adanoda unit vandu kN per meter. So next shear force calculation போவோம். Shear force calculation எப்போதுமே நம்ம எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கோ அவ்வளோ பாயிண்ட்ஸோட ரெண்டு எண்டும் லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் ரெண்டு வேல்யூமே வந்து கன்சிடர் பண்ணி கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ ஷியர் ஃபோர்ஸ் அட் பாயிண்ட் பி அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா ரெண்டு பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஷியர் ஃபோர்ஸ் அட் பாயிண்ட் ஏ அப்படின்னா ரெண்டு பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஷியர் ஃபோர்ஸ் அட் பாயிண்ட் பி வித்தவுட் கன்சிடர், எதையுமே கன்சிடர் பண்ணாமல் லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைட்லேருந்து எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜீரோ அப்படிங்கிற வேல்யூ தான் இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட்டு ஷியர் ஃபோர்ஸ் பாயிண்ட் பி வித்தவுட் கன்சிடர் பாயிண்ட் லோட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜீரோ. ஸோ ஷியர் ஃபோர்ஸ் அட் பாயிண்ட் பி வித் கன்சிடர் பாயிண்ட் லோட். ஸோ 5 kN இங்கே பாயிண்ட் லோட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இங்கே கிடைக்கக்கூடிய வேல்யூ 5. ஸோ அப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணிடலாம். ஸோ ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமில் ஃபஸ்ட்டு ஹாரிசன்டல் லைன் ட்ரா பண்ணுறீங்க, பாயிண்ட் ஏ அண்டு பி, பாயிண்ட் பியிலேருந்து 5 kN வந்து டிஸ்டன்ஸ் வந்து ட்ரா பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஷியர் ஃபோர்ஸ் அட் பாயிண்ட் ஏ, ஷியர் ஃபோர்ஸ் அட் பாயிண்ட் ஏ ஃபஸ்ட் கன்சிடர் பாயிண்ட் லோ 5 kN அப்படியே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு 10 × 5, இங்கே ஏன் 10 × 5 அப்படின்னு போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு யூனிட் kN தேவை, kN வரணும். ஸோ அப்போ kN வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடிஎல் லோடு எதில் கொடுத்துருக்காங்கன்னா 10 kN பர் மீட்டர். நமக்கு இங்கே இருக்க டிவைடட் பையில் இருக்க மீட்டரை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மீட்டரால் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ அந்த மீட்டர் வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ W × L லென்த்தை மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அதனால் இங்கே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 5 + 10 × 5 = 55 kN அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ். ஸோ மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் 55 kN அண்ட் அனதர் எண்ட் ஆல்சோ ஜீரோ. ஸோ இப்போ பாயிண்ட் ஏயில் ரெண்டு வேல்யூ 0 and 55, பாயிண்ட் பியில் ரெண்டு வேல்யூ 0 and 5. ஸோ இதை ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் கம்ப்ளீட்டட். ஸோ இதில் ட்ரா பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 5 kN பாயிண்ட் லோட் அப்படிங்கிறனால ஹரிசாண்டல் லைன் இன் வெர்டிக்கல் டைரெக்ஷன். நெக்ஸ்ட்டு யூடிஎல், யூடிஎல் வந்து ஆக்டாக இருக்கனால ஸோ அதை இன்க்ளைன் லைனில் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் ஓவர். நெக்ஸ்ட் பெண்டிங் மூமெண்ட் கால்குலேஷன். ஸோ பெண்டிங் மூமெண்ட் கால்குலேஷன் ஃபஸ்ட்டு ஷியர் ஃபோர்ஸில் கன்சிடர் பண்ண மாதிரி ரெண்டு எண்டுலையுமே நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பெண்டிங் மூமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கோ அவ்வளோ பாயிண்ட்ஸ் மட்டும் டைரெக்டாகவோ லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ ரெண்டு சைடில் எந்த வேல்யூவில் போட்டாலும் ரெண்டு வேல்யூமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதனால் எந்த வேல்யூ வேணாலும் நம்ம எடுத்து கன்சிடர் பண்ணோம் அப்படின்னாலும் ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பெண்டிங் மூமெண்ட் அட் பாயிண்ட் பி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேல்யூ ஜீரோ. ஸோ இங்கே எந்த லோடுமே அப்ளை ஆகலை, அப்ளை ஆகிற லோடுமே எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 kN அப்படிங்கிறது ஜீரோ டிஸ்டன்ஸில் இருக்கனால 5 × 0 அப்படின்னு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஜீரோ அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். அப்போ 5 × டிஸ்டன்ஸ் வந்து ஜீரோ அப்படிங்கிறனால இந்த வேல்யூ வந்து ஜீரோ. ஸோ அப்போ கேன்டிலிவர் பீம் ஃப்ரீ அண்ட் ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் ஜீரோ. கேன்டிலிவர் பீமில் எப்போதுமே ஃப்ரீ அண்டில் ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பெண்டிங் மூமெண்ட் அட் பாயிண்ட் பி, பெண்டிங் மூமெண்ட் அட் பாயிண்ட் பி இஸ் அ ஜீரோ. நெக்ஸ்ட் பெண்டிங் மூமெண்ட் அட் பாயிண்ட் ஏ, பாயிண்ட் ஏயில் மைனஸ் சிம்பிள் எதை இண்டிகேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ட்ராவல் வந்து நெகட்டிவ் டைரெக்ஷனில் ட்ராவல் ஆகுது. ஸோ பீம் வந்து வளையிறது நெகட்டிவ் டைரெக்ஷனில் இருக்கனால நெகட்டிவாக வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் லோட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5 kN இங்கே அப்ளை ஆகுது. டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா 5 மீட்டர். ஏலேருந்து பி, பி எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ அப்போ 5 kN அப்படிங்கிறது 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் அப்ளை ஆகுது. ஸோ அப்போ 5 × 5 = 25 ப்ளஸ் யூடிஎல் லோடோடைய வேல்யூ வந்து 10 kN, டிஸ்டன்ஸ் வந்து 5 மீட்டர். ஸோ இந்த யூடிஎல் அப்படிங்கும்போது எப்போதுமே
ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பாதி லென்த்தை மட்டும் கன்சிடர் பண்ணி எடுத்தாவே போதும், அந்த லென்த்துக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ எல் பை டூ அப்படின்னு போட்டோம் அப்படின்னா ஃபைவ் பை டூ, ஃபைவ் பை டூன்னு ஏன் இண்டிகேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் வந்து அந்த லோடு அப்ளை ஆகும். ஸோ அப்போ டென் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் பை டூ அப்படின்னு போட்டோம்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிடைக்குது. ஸோ அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி மைனஸ் ஒன் ஃபிஃப்டி. ஸோ அப்போ பாயிண்ட் ஏ அப்படிங்கிற வேல்யூ வந்து மைனஸ் ஒன் ஃபிஃப்டி, பாயிண்ட் பி அப்படிங்கிற வேல்யூ ஜீரோ. ஸோ இது ரெண்டையும் வச்சு தான் நம்ம என்ன ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்டிங் மண்ட் டயக்ராம். ஸோ பெண்டிங் மண்ட் டயக்ராமில் பாயிண்ட் ஏ அண்ட் பாயிண்ட் பி நோட் பண்ணிட்டோம். ஸோ பாயிண்ட் பியோட வேல்யூ ஜீரோ, பாயிண்ட் ஏயோட வேல்யூ மைனஸ் ஃபிஃப்டி, மைனஸ் ஒன் ஃபிஃப்டி. ஸோ இப்போ இந்த ஒன் ஃபிஃப்டி ட்ரா பண்ணும்போது இந்த லைன் பேரபாலிக் லைன் வந்து இன்க்ளைண்டாக ட்ரா பண்ணுறோம், அதாவது கர்வாக ட்ரா பண்ணுறோம். இந்த கர்வாக ட்ரா பண்ணும்போது இன்சைடில் பெண்ட் ஆகிற மாதிரி ட்ரா பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மைனஸில் ப்ரொவைட் ஆகிருக்கனால உள்ள இன்சைட் போகிற மாதிரி ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து பெண்டிங் மண்ட் டயக்ராம். ஸோ இந்த கர்வ் ட்ரா பண்ணுறதுக்குன்னு ஒன்று நோட்ஸ் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் முக்கியமாக இந்த லோடோடைய கால்குலேஷன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்டிங் மண்ட் வெறும் பாயிண்ட் லோட் மட்டும் இருந்தது அப்படின்னா லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸ், ஸோ டபிள்யூ இன்ட்டு எல். இது பாயிண்ட் லோடாக இருந்தால் டபிள்யூ இன்ட்டு எல் அப்படிங்கிற வேல்யூவை டைரெக்டாக போட்டலாம். இதே யூடிஎல் ஆக்டாக இருந்துச்சு பெண்டிங் மூமெண்ட்டுக்கு டபிள்யூ இன்ட்டு எல் இன்ட்டு எல் பை டூ அப்படிங்கிற ஃபார்முலா போடுவோம். ஸோ அப்போ டபிள்யூ இன்ட்டு எல் ஸ்கொயர் டிவைட் பை டூ. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வேல்யூ கால்குலேட் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி மக பண்ணி சால்வ் பண்ணாலும் ஓகே, இல்லை இப்படியே சால்வ் பண்ணாலும் ஓகே. ஸோ நோட் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூ இன்ட்டு எல் பாயிண்ட் லோட் டபிள்யூ எல் ஸ்கொயர் பை டூ யூடிஎல் லோட். ஸோ இதே மாதிரி ஷியர் ஃபோர்ஸ்க்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டபிள்யூ இன்ட்டு வெறும் டபிள்யூ மட்டும் எடுத்தோம் அப்படின்னா பாயிண்ட் லோட், டபிள்யூ இன்ட்டு எல் எடுத்தோம் அப்படின்னா யூடிஎல் லோட். ஸோ தேங்க்யூ. ஓவராலாக இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பீம், நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் லோட், நெக்ஸ்ட்டு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் அண்டு பெண்டிங் மண்ட் டயக்ராம். ஸோ இந்த நாலு டாப்பிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இதில் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் பார்த்துருக்கோம், இன்னும் ஃபர்தராக வர வீடியோவில் நிறையா எக்ஸாம்பிள்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்ப்போம்.